ஈரானிலிருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்காக ராணுவ விமானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஈரானில் 2000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசித்து வரும் நிலையில் கோவிட் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 237 பேர் உயிரிழந்தனர். 7000-க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்தியர்களை மீட்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் ராணுவத்திற்கு சொந்தமான C-17 குளோப் மாஸ்டர் என்ற பயணிகள் விமானம் ஈரானுக்கு நேற்று இரவு சென்றடைந்தது. இதில் 14 அதிகாரிகளும் 4 மருத்துவ பணியாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்தியர்களை அழைத்துக் கொண்டு இந்த விமானம் இன்று காலை தில்லி திரும்பும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈரானில் சிக்கித் தவிக்கும் மாணவர்களின் குடும்பத்தினரை ஸ்ரீநகரில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். அப்போது ஈரானிலிருந்து இந்தியர்கள் விரைவில் அழைத்து வரப்படுவார்கள் என்று ஜெய்சங்கர் உறுதியளித்தார்.